ஹே ஹாய் கைஸ், நாம இப்ப பார்க்க போறது தி ரிங்ஸ் ஆஃப் பவர்ல 5th பார்ட் பார்ட்டிங்ஸ். இத பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பாத்துறலாம். ஒன்னு பார்ட்ல எல்ராட் டியூரின் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அந்த சீக்ரெட்டை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். டியூரின் அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கும் போது ஏதோ ஒன்னு ஃபிஷியா இருக்குது, லிண்டனுக்கு போய் என்ன விஷயம் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி அனுப்புறாரு. எல்ராட் எதற்காக வந்தான், ஏன் வந்தான்ட்டு டியூரின்ல வந்துட்டு பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. லூமினார்ல இசில்தூரோட வேலை போயிருச்சு, அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வேலையும் போயிருச்சு, அவங்க சும்மா ஊரை சுத்திட்டு இருக்காங்க. இசில்தூரோட தங்கச்சி அரசாங்க பணிகளுக்கான கட்டிட கலையில அங்கீகரிக்கப்பட்டுட்டா. இந்த பக்கம் சவுத் சைட்ல ஆதார் அரண்டர் கிட்ட அவள் கோபுரத்துல தஞ்சமடைந்தவங்கள்ட்ட போயிட்டு சரண்டர் ஆக சொல்லு, அது மட்டும் இல்ல நிலங்களை எங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்புறான். அத பிரவுன்வின் கிட்ட வந்து சொல்றாரு. இவன் பிரவுன்வினோட பையன் ஒரு கத்தி மாதிரி வச்சிருக்க ஆயுதத்தை அந்த ஊரு தலைவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அதை திரும்ப கொடுக்குமாறு கேக்குறாரு, பட் அவன் கொடுக்கல. லூமினார்ல கிளாட்ரியல் மகாராணி கிட்ட ஹால் பிராண்ட் தெற்கு பிரதேசத்தோட அரசன், அவனை விடுதலை பண்ணுங்கன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. மொத்தத்தை ஏத்துக்கிட்ட மகாராணி வெள்ளை மரத்தோட இதழ்கள் உதிர்ந்தோன லூமினாருக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அறிவிச்சு மொத்த மக்களையும் போருக்கு ஆயத்தப்படுத்துறா. எல்ஃப்ஸான கிளாட்ரியல் கூட லூமினார் மக்கள் ஒன்னு சேர்ந்து மிடில் ஈஸ்டுக்கு கிளம்புறாங்க. அரசி மிரியல் கிளாட்ரியல் சொன்ன மாதிரி ஹால்பிராண்ட் சவுத் சைடோட அரசனா இருந்தா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும்னு திங்க் பண்றா. நாலா பக்கமான சப்போர்ட் இருந்ததுன்னா ஈஸியா சௌரான வென்றலான்னு முடிவு பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா ஒண்ணு திரள்றாங்க. இந்த பக்கம் ஹாஃபோர்ட்ஸ் இனத்தினரை சேர்ந்த நோரிக்கு திட்டும் கொட்டும் விழுந்துட்டு இருக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சரா அவங்க கூட்டத்துக்குள்ள சேர்த்து கூட்டிட்டு வரதுக்காக. இதுக்கு மேல என்ன ஆச்சுன்னு 5th பார்ட்ல தொடர்ந்து பாக்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்துல நோரி அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிப்பு சொல்லி கொடுக்க பேச சொல்லி கொடுக்கறாங்க. மொழிகளை சொல்லி கொடுக்கறா, சீசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்க எங்கெங்கெல்லாம் வாழ்வாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுக்கறா. ஒவ்வொரு சீசனுக்கு நாங்க ஒவ்வொரு இடமா இடம் பெயர்ந்து போவோம், போற வழியில கொஞ்சம் ஆபத்தெல்லாம் சந்திப்போம், மக்களால மிருகங்களால பூச்சிகளால இறப்புகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இறப்புகள்னா என்ன அப்படின்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் கேட்க. உயிரை எடுக்கிறது, ஒருத்தவங்க உயிரை இன்னொருத்தவங்க எடுத்தா அதுக்கு பேரு இறப்பு. இப்ப நான் கெட்டவனா மின்மினி பூச்சிகளை கொன்னுட்டேன்ல அப்படின்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்றதுல, அது ஒரு சின்ன விபத்து தான், நீ தெரியாம பண்ணிட்டு அதனால அது இறந்து போச்சு, ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் பேச்சு கத்துக்கிறதுனால நான் ரொம்ப நல்லவன் சொல்லிக்கிட்டே இருக்கு. சமயத்துல நோரின் யாரோ கூப்பிட, அப்பா எல்லாரும் கிளம்பிட்டாங்க நம்ம போகலாம் அப்படின்னு அவனையும் கூட்டிட்டு போகுது. கூட வந்தவங்க மொத்த பேரும் முதலே போயிட்டாங்க. இவங்க ரெஸ்ட் எடுத்து வர்றதுனால பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் ஹெல்ப் பண்ண பாட்டு பாட போய் ஒரு தோப்புக்குள்ள சேர்ந்துடுறாங்க. அந்த இடத்துல பனிப்பொழிவு ஆரம்பம் ஆயிடுச்சு. ஒரு மலையோட முகத்துல நின்னுகிட்டு நிலாவையே இந்த ஸ்ட்ரேஞ்சர் வெறிச்சு பாத்துட்டு இருக்கான். அதே சமயத்துல இது எந்த இடத்துல ஒரு எரி நட்சத்திரமா வந்து விழுந்துச்சோ அந்த இடத்துக்கு ஒரு 3-4 பேர் வந்து நிக்கிறாங்க. அவங்கக்குள்ள எந்த ஒரு உரையாடலும் கிடையாது, அவங்க பாக்குறதுக்கு மனிதர்கள் மாதிரியும் இல்ல, வானத்தில இருந்து குதிச்சு வந்தவங்க மாதிரியே இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அவ்வளவுதான். அவங்க கண்டிப்பா இந்த ஸ்ட்ரேஞ்சரை தேடிதான் வந்திருக்கணும். அவங்க யாரு என்னங்கறத இந்த எபிசோட்ல சொல்லல. இந்த பக்கம் ஆதார் சூரியனையும் வெறிச்சு பாத்துட்டு இருக்கான். சூரியன் அவன ஒன்னும் பண்ணலங்க. அங்க இருக்க ஆக்ஸ்ல ஒண்ணு வந்து, அதால வேலையெல்லாம் முடிச்சுட்டோம், கோட்டைக்கு போகலாம் மகாராஜா அப்படின்னு சொல்லி, உன் கைய சூரியன்ல காட்டு அப்படிங்குது. இப்ப மாதிரி கொதிக்குது சுடுது அப்படிங்குது அந்த ஆர்க். நான் எப்படி சூரியனை பாக்குறனோ அதே மாதிரி நீங்களும் பாக்கணும், இன்னும் கொஞ்ச நாள்ல நடந்துரும். அப்போ எனக்கு இந்த மனிதாபிமானம் கொஞ்சம் இறக்க காட்டுற புத்தி இருக்கு இல்லையா, மொத்தமும் அதுவும் போயிரும். நான் முழு கடவுளா மாற போறேன், அதுக்கான வேலைகளை போய் தொடங்குங்க அப்படின்னு ஆதார் ஆர்க் கிட்ட சொல்றான். சரிங்கப்பா அப்படின்ட்டு அதுவும் கிளம்புது. ஆதார் ஆர்க் சின்னத்தினர நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா பயங்கரமா பழக்கப்படுத்தி வச்சிருக்கான், நல்லா ஹேண்டிலும் பண்றான். அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் பிரவுன்வின் கோட்டைக்கு மேல ஏறி நின்னுகிட்டு மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி, இங்க பாருங்க மகாஜனங்களே, நீங்க எதிர்பார்க்கிற அரசன் நான் கிடையாது, இருந்தாலும் ஒரு தகவல் ஆதார் கிட்டே இருந்து வந்திருக்கு, நம்ம எதிரிகள்ட்ட இருந்து வந்திருக்கு. மொத்த பேரையும் சரண்டர் ஆக்கி அடிபணிய சொல்றான். நிலத்தை அவன் கைப்பற்ற துடிக்கிறான். நிலத்தை நம்ம ஒப்படைச்சிட்டு அவனோட பேச்சுக்கு நம்ம கட்டுப்பட்டா நம்ம யாரையும் எதுவும் பண்ண மாட்டான், அப்படி இல்லனா நம்ம அவனை போராடணும். எத்தனை பேர் எதிர்க்க தைரியம் இருக்கு அப்படின்னு கேக்குறா. ஊர் மக்கள் எல்லாரும் நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கை தூக்குறாங்க. அந்த சமயத்துல ஊர் தலைவர் வந்து, எதிர்க்க போறீங்களா, யாரு சௌரோனியா, எல்லாரும் செத்து போயிருவீங்க, பைத்தியக்காரங்க மாதிரி பண்ணாதீங்க, அவங்க கிட்ட சரண்டர் ஆறதுதான் புத்திசாலித்தனம், எல்லாரும் வாங்க என் கூட அப்படின்ட்டு அங்க இருக்க மக்கள்ல பாதி பேர் அவன் கூட்டிட்டு போயிடுறான். ஏன்னா சண்டை போட்டு சாகிறத விட சரண்டர் ஆறது எவ்வளவு மேலுன்னு அந்த மக்களும் நினைச்சிடறாங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு வலிமையும் கிடையாது, ஆயுதமும் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவனை ஃபாலோ பண்ணி போயிடுறாங்க. மீதி இருக்க மக்கள் பிரவுன்வின்னோட அந்த இடத்துல தங்கி இருக்காங்க. போர் தலைவன் போற போக்குல தியோவையும் கூப்பிடுறான். தியோ வந்துடு, இங்க இருக்காத, உங்க அம்மா பேச்ச கேட்டீங்கன்னா நீங்க இறந்து போயிருவ அப்படிங்கிற மாதிரி. பட் அவனோட கண்ணிங் என்னன்னா அவன் கிட்ட இருக்க அந்த ஆயுதத்தை வாங்கி ஆதார் கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கறது. பட் தியோ போகலங்க, பட் அவன் ஃப்ரெண்டு போயிடுறான் அவங்க கூட. பக்கம் நியூமினார்ல கப்பல்லாம் ஆயத்தமாயிடுச்சு. தேவையான பொருட்கள், ஆயுதங்கள், எண்ணெய்கள், மத்த என்னென்ன தேவையோ மொத்தத்தையும் எடுத்து பேக்கும் பண்ணி ரெடியா வச்சுட்டாங்க. அந்த சமயத்துல இசுல்தூர் எலண்டில் கிட்ட அவங்க அப்பா கிட்ட, ஏன்பா என்ன மட்டும் செலக்ட் பண்ணல, ஊர்ல எல்லாரையும் கூட்டிட்டு போறீங்க, என்னைய விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்க, ஏன்பா நீதான் மேற்கு பக்கம் போகணும், மேற்கு பக்கம்
போகணும்னு சொல்லிட்டு இருக்க, திடீர்னு இங்க வரேன்னு சொல்ற, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ விடு அப்படிங்கிறாரு. இல்லப்பா, லூமினாருக்காக நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் மேற்கு பக்கம் போறத பத்தி திங்க் பண்ணுவேன், நீ கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்க, கப்பல் படையில இருக்கியா இல்ல அரசாங்கத்துல வேலையா இருக்கியா, ராணியோட காவல்ல இருக்கியா, குதிரைப்படையில இருக்கியா, வாணிபர் சங்கத்திலேயாவது இருக்கு, ஒரு குவாலிபிகேஷனும் கிடையாது. மட்டும் இல்ல, நிறைய வாலண்டியர்ஸ் சின்ன பசங்க சேர்ந்துட்டாங்க, அவங்களெல்லாம் நான் கூட்டிட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, ஏன்னா ஊர் சுத்திட்டு இருந்த ஒரு வேலையை சரியா செய்யல, இங்க இருக்க மத்த எல்லாருமே அரசாங்கத்துக்கான பங்களிப்பை கொடுத்து பெரிய ஆளா நிரூபிச்சிட்டு இருந்தாங்க, நீ சும்மா ஊர் சுத்திட்டு இருந்த, உன்னை எப்படி கூட்டு போக முடியும் அப்படின்னு அவங்க அப்பா அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. உங்க ஏற்பாடு தடபுடலாம் நடக்க, பட் லூமினார் மக்கள்ல சில பேர் இதை எதிர்க்கிறாங்க, ஒரு எல் கூட ஒன்னு சேர்ந்து நம்ம போருக்கு போகணுமா, அதுக்கு முதல்ல சும்மா இருந்துடலாம் இன்னும் ப்ரோடெஸ்ட்ல ஈடுபட்டு இருக்காங்க. சில்தூரோட தங்கச்சி ராணியோட மந்திரியான பாரசோனோட பையன் கிட்ட பேசிட்டு இருக்கு, என்னப்பா திடீர்னு போர்க்கீரன் எல்லாம் கிளம்புறாங்க, அது ஒரு எல்ஸ் கூட சேர்ந்து, இதெல்லாம் தடுக்க மாட்டியா நீ அப்படின்னு கேட்க, நான் ஏதாவது சொன்னா எங்க அப்பா எதுவும் கேட்க மாட்டாரு, எங்க அப்பா கிட்ட நான் பேச வேண்டிய விஷயமே கிடையாது, நான் எது சொன்னாலும் அவ காதுல ஏறாது அப்படின்னு கீமன் சொல்ல, அதுக்கு சில்தூரோட தங்கச்சி சத்தமா சொல்லு உங்க அப்பா காதுல ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இவ வேற புது கேர்ள் ஃபிரெண்ட் இல்லையா, சொன்னதை காப்பாத்தணும்ட்டு அவனும் என்னவோ முயற்சி பண்றான். அடுத்த சீன்ல நம்ம ஹால்பிராண்ட் ஆரியா அவன் ஆசைப்பட்ட மாதிரி கொல்லுப்பட்ட இல்ல கத்தி செஞ்சிட்டு இருக்கான், விடுதல் அடைஞ்சனா அவன் நாட்டை பார்த்து போவான்னு பார்த்தா இந்த ஊர்ல கத்தி வாள் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான் கொல்லுப்பட்டறையில. அந்த சமயத்துல கொல்லுப்பட்ட ஓனர், டே புதுசா வந்தவனே உன்னை பார்க்க வந்திருக்காங்க கிளம்பு அப்படின்னு சொன்னோன்ன, அவன் ராணிய பார்க்க போறான், எல்லாம் போலாம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் வச்சு மேப் எல்லாம் வச்சு ஹால்பிராண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நன்றி ஹால்பிராண்ட், எங்க கூட நீங்க சேர்ந்துகிட்டதுக்காக, மக்களையும் எங்க கூட போராட விடுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ராணி பர்மிஷன் கேட்க, என்னமா சொல்ற நானா ராஜாவா, அதெல்லாம் கிடையாது, கிளாட்ரியில் ஏதாவது உளருவா, அதெல்லாம் கேட்டுட்டு என்னையெல்லாம் போர் கூப்பிடாதீங்க, எனக்கு வர விருப்பம் இல்ல அப்படின்ட்டு கிளாட்ரியல முறைச்சிட்டு அவன் பாட்டில் வேலை செய்ய போயிடுறான். நம்ம செய்ய போற வேலை பெருசா இருக்குன்ட்டு அவன் ரொம்ப தயங்குறான், பட் நேரம் வரும்போது அவனே தானாவே களத்துல இறங்கிடுவான். மகாராணி எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு கிளாட்ரியல் சொல்ல, என்னமோ ஏதோ நீ அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு போருக்கு போகும்போது அவன் வந்தாதான் போரே நடக்கும், ஏன்னா சவுத் சைட்ல இருக்க மக்களும் நமக்கு சப்போர்ட்டுக்கு தேவைன்ற மாதிரி ராணி சொல்லிடுறான். அந்த சமயத்துல பணிப்பெண் ஒருத்தவங்க மகாராணிய அவங்க அப்பா கூப்பிடுறதா கோபுரத்துக்கு கிளம்புறா. மகாராணி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஜெயில இருந்து நான் தப்பிச்சு போய் ராஜாவை பார்க்க போறேன்னு உங்ககிட்ட தானே சொல்லியிருந்தேன், அதை போயிட்டு நீ இந்திரிக்கிட்ட சொல்லி கொடுத்து என்ன போட்டு கொடுத்தல, என்ன யூஸ் பண்ணிக்கிட்டலன்னு கிளாட்ரியல் சொல்லி, யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ஊருக்குள்ள வந்த, இந்த பழி வாங்குற எண்ணம் இன்னும் போகல அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு, கிளாட்ரியல் ரொம்ப பெருமையா தான் பேசுறா, எல்லா மக்களும் சேர்ந்து உனக்கு மகுடம் சூட்டுவாங்க, கண்டிப்பா நீ சவுத்லாண்டுக்கு திரும்ப அரசனாவ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. திரும்ப என்ன யூஸ் பண்ணிக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, அதுக்கு நீ வேற ஆளை பாத்துக்கமான கழுத்துல இருந்து செயின் மாதிரி ஒண்ணு போட்டிருந்தா இல்லையா, அதை கழட்டி வச்சுட்டு போயிடுறான். இந்த பக்கம் நூறி, என்னப்பா பாதையை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இந்த தோப்புக்குள்ள வரத்துக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு அப்படின்னு அந்த தோப்புக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் பயணப்பட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் பசி வந்துருது. ஒரு பக்கம் தலைவரோட ஒய்ஃப் வந்து தலைவர் கிட்ட, முதல்ல அவங்க வண்டியில இருக்க வீல் எல்லாம் புடுங்கிட்டு அவங்களை இங்கேயே விட்டுட்டு வாங்க, ஏன்னா இந்த இடத்த பார்த்தாலே பூஞ்சை பிடிச்ச மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு, ஒரு ஒரு சீசனுக்கும் நம்ம இங்க வரோம், இப்படியா இருக்கும், இது வந்து ஏதோ ஒரு மாற்றமா இருக்குது, ஏதோ அழிவுக்கான மாற்றம் மாதிரி தெரியுது, முதல்ல இந்த ஸ்ட்ரேஞ்சரையும் இந்த குடும்பத்தையும் இங்கே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல ஒரு அம்மா வந்து இங்க இருக்க கூட்டத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் பசிக்குது, கொஞ்சம் உணவு சேகரிச்சுட்டு வாங்கன்ட்டு ஒரு கூடைய கொடுக்க, இந்த அம்மா போய் காளான்கள் எல்லாம் பறிச்சிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நோரியும் பாப்பியும் வேகமா ஓடி வந்து அவங்கள பயமுத்திடுறாங்க, அதுக்கு பயங்கர திட்டும் வாங்கிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஏதோ சொல்ல வந்தீங்க, ஒரு ஒருத்தரா சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே, ஏன்னா நோரியும் பாப்பியும் கால் தடங்களை பாத்திருப்பாங்க, ஓநாய்களோட கால் தடங்களை, அதை சொல்றதுக்கு முன்னாடியே ஓநாய்கள் அங்க வந்துரும். இவங்க எல்லாம் வேகமா ஓடி போய் மரத்துக்குள்ள ஒளிஞ்சுக்க பாப்பாங்க, அந்த ஓநாயில ஒண்ணு வேகமா அப்படியே நோரிய பார்த்து பாஞ்சு ஓடி வரும் பாருங்க. அந்த சமயத்துல ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஒரே அடி ஓநாய் அந்த பக்கம் போய் விழுந்துருது, இருந்தாலும் எதிர்த்துக்கிட்டு அப்படியே போராடிட்டு இவங்களை கடிக்க வருது. ஸ்ட்ரேஞ்சர் மல்லு கட்டி பாக்குறான், பட் முடியல, கோபம் வந்து அந்த தரையில ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அந்த நிலமே ஆடி அங்க இருக்க ஓநாயெல்லாம் அப்படியே உருண்டுட்டு போய் அந்த சைடு விழுகுதுங்க, அந்த தோப்பே ஒரு குலுங்கு குலுங்குதுங்க. அதை பார்த்து அந்த ஓநாய்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுதுங்க, பட் அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு கையில பலமான அடிபட்டுருது. இந்த பக்கம் நியூமினார்ல பயிற்சிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு, வால் பயிற்சி, வேல் பயிற்சி, வில் பயிற்சி எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல எலண்டில் ஓட்டமான பத்தி பின்வாங்காத ஒழுங்கா ஃபைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கோச் கொடுத்துட்டே இருக்கான். இந்த இடத்துக்கு கிளாட்ரியல் வரா, இங்க இவங்களோட கத்தி சத்தம் பாறைகளோட சத்தம் மாதிரியே இருக்கு, திரும்ப நம்ம ரெண்டு நாடும் ஒன்னா சேர்ந்தது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு கிளாட்ரியல் சொல்ல, கூட சில கட்டளைகளை போடலாம், நீங்க போங்க அப்படின்ட்டு இந்த பசங்களை பார்த்து கிளாட்ரியல் நடக்கிறா. அங்க பயிற்சி பெற்று இருக்க வீரர்கள் கிட்ட, யாரு கிளாட்ரியல தோக்குடிக்கிறீங்களோ அவங்க லெப்டினா பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு அறிவிக்க, ஆர்ஸ கொல்ல நிறைய வழிகள் இருக்கு, கத்தியால ஒரு குத்து குத்தி அப்படியே திருப்பி குடலை வெளியில இழுக்கணும் அப்படின்னு கிளாட்ரியல் சொல்றா. சரி, என் கூட சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க லெப்டினன்ட், வாங்க சண்டைக்கு அப்படிங்கிற ஓட்டமனுக்கு தான்
பெரிய ஆள் ஆகணும் பெரிய ஆள் ஆகணும்னு பெரிய ஆசை இருந்துச்சு. கப்பல் படையில ஏதாவது ஒன்று ஆகணும்னு நினைச்சான். அவன் ஃப்ரெண்டு இசுல் தீரால அதுவும் போயிருச்சு. டக்குன்னு என்ன பண்றான், களத்துல குதிக்கிறான், கிளாடரியல சண்டை போடுறான். பட் அவ தப்பிச்சுக்கிட்டே இருக்கா, அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. இன்னும் உனக்கு பயிற்சி வேணும் அப்படின்னு கிளாடரியல் சொல்றான். பட் ஓட்டோமான் விடாமுயற்சியோட அவகிட்ட சண்டை போட்டு போட்டு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஓட்டோமான் ஜெயிச்சிடறான். அவனுக்கு லெப்டினன்ட் பதவியும் கிடைச்சிருது. இது தூரத்துல இருந்து நம்ம இசுல் தீர் ரொம்ப ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்கான். பட் கிளாடரியல் சும்மா சொல்லக்கூடாதுங்க, பயங்கரமா கத்தி சண்டை போடுறா, நல்ல பிராக்டிஸும் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம சுத்தி சுத்தி கத்தி சண்டை போடுவா பாருங்க, அதுக்கு பிராக்டிஸ் கண்டிப்பா தேவை. என்னதான் ஆக்டிங்கா இருந்தாலும் செம்ம டேலண்டா இருக்கு. பிராக்டிக்கல் லெப்டினன்ட்னு ஓட்டோமானுக்கு அந்த கத்தி எடுத்து கொடுக்க, இந்த பக்கம் ஓட்டோமானோட கத்தி தவறி கீழே விழுந்திருக்கும். அதை ஹால்பிராண்ட் ஒரு ஸ்டைலா எடுப்பான் பாருங்க. அந்த ஸ்டைல பாத்துட்டு ஒரு கொல்லனால இவ்வளவு ஸ்டைலா கத்தி எல்லாம் கீழ இருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அவன் அப்படியே போயிடுறான், எதுவும் பேசல. இந்த பக்கம் கீமன் பெர்சன் கிட்ட அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த போருக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம இங்கே இருந்தெல்லாம் அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, சின்ன பசங்களோட பேச்ச கேட்டா பெரிய ஆபத்து பெரியவங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க, உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது, முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. எப்பவுமே பேரலை வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி எதிர்த்து நிக்க கூடாது, அது மொத்தத்தையும் சுருட்டிட்டு போயிடும். சாதுரியமா அலையில நீந்த பழகணும், அப்பதான் அந்த அலைகிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல ஏதோ உள்கூத்து இருக்க மாதிரி இருக்குல்ல. அன்னைக்கு தனி ஒரு ஆளா நின்னு ராஜாவை அந்த எல்ஸ் கூட பழக விடாம ஒரு நட்புறவு இல்லாம தடுத்தீங்க, இப்ப என்ன ஆச்சு, ஏன் திரும்ப ராணியோட பேச்ச கேட்டு எல்ஸ் கூட ஒரு கூட்டணி அப்படின்னு கேட்க, எல்ஸ்க்கு அடிபணிஞ்சு நம்ம இந்த போர்ல இறங்குறத விட நம்ம இங்க இருந்தே உயிரை விடலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, பரசன் சுத்தி முத்தியும் பாக்குறாரு. பக்கத்துல யாரும் இல்லன்னு எல்ஸ் கூட ஒண்ணு சேர்லடா மகனே, இந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்ஸ் தான் நம்மளோட பேச்ச கேட்பாங்க. ராணி வேணா கிளாட்ரியலுக்காக அந்த போருக்கு போகலாம், பட் நான் நூமினாருக்காக போறேன். நீங்க என்ன பண்ணது செய்ய போறீங்க அப்படின்னு அவன் கேட்க, சீக்கிரமே மத்திய பூமியில இருக்க மக்கள் எல்லாம் காப்பாத்தி அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அரசனை நம்ம கொடுக்க போறோம். அந்த அரசன் யாருன்னா நமக்கு அவன் கடமைப்பட்டிருப்பான். ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு. அப்போ அவங்க நமக்காக ராஜ்யத்தை கொடுப்பாங்க, பொண்ணு கொடுப்பாங்க, பொருளை கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்க, கடலை கூட கொடுப்பாங்க, அங்க இருக்க லேண்டெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு இவரு பேராசையில சொல்றாருங்க. அந்த ராஜா ஆக போறவன் யாருன்னு இப்ப புரியுதா அப்படின்னு அவங்க பையனை பார்த்து சிரிக்க, அவங்க பையனுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு, அவனும் அதை ஒத்துக்கிறான். வேற என்ன, இவனோட பிளான் அவங்க பையனை ராஜாவாக்கணுங்கிறது தான். என்ன ஒரு வில்லத்தனம், மந்திரி எப்பயுமே மந்திரியா தான் இருப்பாங்க போல இருக்கு. பக்கம் மகாராணி அவங்க அப்பாவை மீட் பண்ண கோட்டைக்கு போயிருப்பா இல்லையா, ஆபத்து போர் எல்லாம் வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அப்படி இல்ல, நான் மத்திய பூமிக்கு போக போறேன், அங்க எல்ஃப்ஸ் கூட நான் சேர போறேன், அதான் உங்க ஆசை இல்லையா, கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு சொன்னோம். வேண்டாமா, நீ அங்க போகாத, உனக்காக அங்க இருள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு மகாராஜா சொல்றாரு. மகாராணி பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுறா, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ட்டு. இந்த பக்கம் நோரி வேக்ஸ கொண்டுட்டு வந்திருக்கா, இந்த ஸ்ட்ரேஞ்சரோட காயத்துக்கு போட்டு விட. அவன் ஏதோ வேற்று பாஷையில ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கான், கைய தண்ணிக்குள்ள விட்டுருக்கான், அவன் கை அப்படியே உறைஞ்சே போயிருச்சுங்க. அந்த கைய நோரித்தோட அவன் கையும் சேர்ந்து உறைஞ்சிருச்சு. இவளுக்கு வலி தாங்க முடியல, ஆன் கத்திட்டு இருக்கா. அந்த பக்கம் அது உக்கரமாயி கத்த கத்துன கத்துல இவ எட்டு குட்டிக்காரன் அடிச்சு ஒன்பதாவது போய் விழறான். இந்த வேகத்துல ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து இவளுக்கே பயம் வந்துருச்சு, அந்த இடத்த விட்டு விருட்டுன்னு ஓடி போயிடுறா. இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஏற்கனவே சென்சிட்டிவ் இல்ல, பாவமா பின்னாடியே பாக்குது. அப்போ அது கைய பார்த்து எதையும் உணருது, அதுக்கு பழைய ஞாபகம் தொடர்ந்து வருதோ என்னவோ தெரியல. அப்படியே வானத்தை பாக்குது, பயங்கரமான மியூசிக், அமானுஷமா இருக்கு. இந்த பக்கம் டியூரனும் எல்ராண்டும் எல்ராண்டோட ஊருக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு பெரிய பார்ட்டியே நடந்திருக்கு, அதுல கேலபிரிம்போ எல்லாரும் கலந்துட்டு இருக்காங்க. அப்போ அரசர் என்ன பண்றாரு, நீங்க எல்லாரும் இந்த ஃபீஸ்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் டியூரின் கிட்ட சில வார்த்தைகள் பேசணும் அப்படிங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சௌரானோட ஏற்பட்ட போர்ல ஒரு பெரிய மாவீரன் அவனோட முழு சக்தியையும் ஒரு மரத்துல செலுத்தி இருந்தான். அந்த சமயத்துல சௌரானோட தீய சக்தியும் அந்த மரத்துல இருந்துச்சு. அப்ப பெரிய மின்னல் ஒண்ணு தாக்குச்சு, அந்த மின்னல் மரத்தோட வேர்கால்கள்ல போயிட்டு பாறைகளுக்குள்ளேயே ஊடுருவுச்சு. அந்த ஊடுருவல் பெரிய சக்தியா ஒரு கனிமமா உருவாயிருக்க காரணமா இருக்கு. அந்த கனிமத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா டியூரின், அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அரசர் கேட்க, டியூரின் தான் மழுப்புறதுல பழைய கில்லாடியாச்சு, கண்டுபிடிச்சிட்டோம் பிடிக்கல அதெல்லாம் எதுவும் சொல்லலங்க. ஆமா, இங்க பெரிய ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்கீங்கல்ல, இது அரிய வகை கற்கள், இந்த கற்களை நாங்க கேஃபின்லயும் கோவில்லையும் தான் பயன்படுத்துவோம், அதை நீங்க சாப்பிடறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நீங்க கண்டிப்பா எங்களோட வளங்கள்ல இருந்தா எடுத்திருப்பீங்க இல்லையா அப்படின்னு தேவையில்லாம பேசுறான். அரசர் அதுக்கு மன்னிப்பு கேட்டு, இல்ல டியூரின், நீங்க கிளம்பும் போது இதையும் நீங்க கையோட எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உலகத்திலே காசாவதும் தான் ரொம்ப அமைதியான நாடு, அழகான நாடு இல்லையா, அவங்க வெளியுலகத்துக்கு சம்பந்தப்படுத்திக்கவே மாட்டாங்க, ஒரு சின்ன கதவு வச்சு அந்த காசாவதும் அதுக்குள்ள இருக்கும். அப்படியாப்பட்ட ஊர்ல இருந்து வந்த டியூரின் இன்னும் எவ்வளவு சீக்ரெட்ஸ் மனசுக்குள்ள வச்சிருக்காரோ தெரியும். இந்த இனத்தை சேர்ந்த மக்களும் ஒற்றுமையா இருக்கும் டோஸ்ட் பண்ணிட்டு அவங்க சாப்பாடை முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல துவாரன் மேல நீ வச்சிருக்க விசுவாசம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா அரசர்கிட்ட ஏன் போய் சொல்ற, அவங்க எதையோ கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்லணும். இல்ல, நான் டியூரின் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அங்க பார்த்து எதையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எல்ரோ
வேர்ட் சொல்றேன் உனக்கு, நான் சிம்பிளா சொல்றேன். அந்த வேர்கள்ல போன அந்த கனிமங்கள் இருக்கு இல்லையா, அந்த கனிமங்கள் எந்நேரமும் பளீர்னு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது, சூரியனே இல்லாம வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. அது இருந்துச்சுன்னா நம்ம பொழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிடுறாரு அரசர். பட் எல்ரானுக்கு அது புரியல. இப்போ விஷுவலா இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு போராட்டம் போர் நடந்துச்சோ அது அப்படியே எல்ரான் சொல்ல அத ராஜா கண்டினியூ பண்றாரு. அப்ப தொலைஞ்சு சில்மிரலோட தாது கிடைச்சிருச்சு இல்லையா, அந்த சில்மிரல் இருந்தாதான் நம்மளோட இனத்தை காப்பாத்த முடியும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாரு. அப்படியே அங்க இருக்க பெரிய மரம் இருக்கலங்களா, அதை கூட்டிட்டு போய் காட்டுறாரு. இப்ப கிளாட்ரியல அனுப்பி வச்ச அடுத்த நொடிதான அந்த மரத்தை பார்த்த, இது அழிவுக்கான அறிகுறி, சாரோன் திரும்ப வரப்போறான், திரும்ப ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கொஞ்சம் உதவி பண்ணு, எப்படியாவது டியூரின் கிட்ட பேசி அந்த கனிமத்தை நம்ம வாங்கிட்டோம்னா அது ஒரு பெரிய அளவுல ஒரு அமௌண்ட்ல இருந்துச்சுன்னா நம்மளோட இனத்தை அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மகாராஜா திரும்ப திரும்ப சொல்றான். இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு இவன் கேட்க, சில பேருக்கு தான் தெரியும்னு மகாராஜா சொல்றாரு. சரி உண்மைய சொல்லு, எப்பயாவது சொல்லு, டாக்ஸ் வந்து அந்த கனிமத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு கேட்டோன்னா, இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தான் மரியாதை கொடுப்பேன், நான் ஒரு ப்ராமிஸ் வேற பண்ணிருக்கேன், நான் சொல்ல முடியாதுன்னு தெளிவா சொல்லிடுறான் இவன். எல்ஸ் அழிஞ்சா அந்த உலகமே அழிய போது, இந்த சமயத்துல வாக்கு கீக்குன்ட்டு எதுவும் உளறிட்டு இருக்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ உண்மைய சொல்லு அப்படிங்க. இவன் பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிட்டு நிலாவை பாத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் லூமினார்ல எல்லாரும் பயணப்படுறதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஒரு பார்ட்டி கெட் டுகெதர் பார்ட்டி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. பட் ராணிக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த பக்கம் இசுல்தீர் ஓட்டமான பார்க்க வரான், லெப்டினன்ட் எல்லாம் ஆயிட்டா என்னை கொஞ்சம் கூட்டிட்டு போயேன் அப்படின்னா, நீ சாரி கேட்கதான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறான். டே சாரி கேட்கதான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போடா, எங்க அப்பா என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னு, அதெல்லாம் உன்னால மன்னிக்க முடியாது அப்படின்னு, டே ஒரே ஒரு அடியாவது அடிச்சுக்கூடாதுன்னு, உன்ன ஒரு அடி எல்லாம் அடிக்க கூடாது, மூணு நாலு அடி அடிக்கணும்டா அப்படின்னு சொல்ல, இசுல்தீர் வேணாண்டா ஒரு அடி போதும்ன்றான். அதுக்குள்ள கும்மு கும்முன்னு ரெண்டு அடி அடிச்சிடறாங்க, பலமான அடியா. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இதெல்லாம் சகஜம் இல்லையா, சரி உன கூட்டிட்டு போறேன் அப்படின்றத மட்டும் நீ நினைக்காத, கனவு காணாத, உன கூட்டிட்டு எல்லாம் போக முடியாது, பண்ண காரியத்துக்காக இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு போயிடுறான். அடப்பாவி ஏன்டா இப்படி ஏமாத்தின அப்படின்ட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது, அடுத்த சீன்ல கீமன் படகுக்குள்ள போய், அவங்க அப்பா தான் தெளிவா சொன்னார் இல்லங்க, அது கூட அவனுக்கு புரியல போல இருக்கு, அங்க இருக்க கப்பலை உன்னை எரிக்கலான்ட்டு பிளான் பண்ணி அங்க இருக்க எண்ணெய்கள் எல்லாம் ஓபன் பண்ணி விடுறான். திடீர்னு இருமல் சத்தம் கேக்குது, யாருன்னு பார்த்தா நம்ம இசுல்தீர். நீ என்னடா பண்றீங்க, நான் ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க கூட போலான்ட்டு ட்ரை பண்றேன் அப்படின்னு, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ண, இல்லன்னா நீயும் சேர்ந்து செத்துருவ அப்படின்னு, ஏன்டா படக ஏறிக்கிறேன், இங்க போர் நடக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் கொளுத்து போறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குள்ள கை கலப்பாகுது. அப்ப அந்த விளக்கு தவறி கீழே விழுந்துருது, அந்த கப்பல் ஃபுல்லா நெருப்பு புடிச்சிருதுங்க. பட் ஜஸ்ட் மிஸ் கீமனை இசுல்தீர் காப்பாத்திடுறான். காப்பாத்தி கரையோரம் வர்றதுக்குள்ள ஊர் மக்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. இசுல்தீரோட அப்பா என்னாச்சுன்னு கேக்குறாரு. இல்ல இவன் அந்த பக்கம் நீந்திட்டு இருந்தான், இவனை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, கீமனும் என்ன அவன் விட்டுட்டு வந்திருக்கலாம் பட் காப்பாத்தி என்ன கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னோன்ன, அவங்க அப்பாவுக்கு ஒரு இறக்க குணம் வந்துருது. சரி இசுல்தீரே நம்ம போருக்கு கூட்டிட்டு போயிடலான்னு முடிவு பண்றாரு. பட் கீமன் போட்ட பிளான் அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி போய்விட்டது. இந்த பக்கம் மகாராணி இதை நோட் பண்ணிடுறா. பக்கத்துல மந்திரி பார்சோனும் இருக்காரு. கிளாட்ரியலுக்கு பயம், எங்க ராணி வராம போயிட போறாங்களோன்ட்டு. அதுக்கு நம்ம கிளம்புறத பார்த்து யாருக்காவது புறம வந்திருக்கோம், அதுக்காக ஒரு கப்பல் வந்து எரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிளாட்ரியல் சொல்ற. இந்த எல்ப் சொல்றதெல்லாம் கேட்க கூடாதுன்னு இந்த மந்திரி சொல்றாரு. அதுக்கு கிளாட்ரியல், முன்னெடுத்து வச்ச கால பின்னெடுத்து வைக்க வேணாம் மகாராணி, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடலாம் அப்படின்னு சொல்றா. பேரரசர் ஹால்பிராண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு மகாராணி கேட்க, அவர் எப்ப போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மகாராணின்னு கிளாட்ரியல் சொல்றா. அது மாதிரி எல்லாம் தெரியல மகாராணி, இந்த எல்ஸ் பொய் சொல்லுது அப்படின்ட்டு இந்த மந்திரி சொல்றாரு. அவசரப்பட்டோமோன்னு தோணுது, இன்னும் கொஞ்சம் மக்களோட எண்ணங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையா கிளம்பலாம் அப்படின்னு மந்திரி சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, தாமதமாயிடும், ஒவ்வொரு நொடியும் அதுங்க முன்னேறி வந்துகிட்டே இருக்கு, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா அதுங்களை நம்ம வெல்ல முடியும் அப்படின்னு கிளாட்ரியல் சொல்றா. சரி நாளைக்கு காலையில ஒரு ஃபைனல் டிசிஷன் வச்சுக்கலாம், சபை கூடும், அந்த இடத்துக்கு ஹால்பிராண்ட் வந்தாகணும், ஹால்பிராண்ட் வந்தாதான் இந்த பயணம் தொடரப்படும் அப்படின்ற மாதிரி மகாராணி சொல்லிடுறா. அது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிடுறா கிளாட்ரியல் கிட்ட. இந்த பக்கம் காலிபிரிம்போர் எல்ரான் கிட்ட, என்ன மன்னிச்சுரு எல்ரான், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ட்டு கையில இருக்க அந்த மீத்ரையில எல்ரான் கிட்ட கொடுக்கறாரு. எல்ரான் காலிபிரிம்போர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருப்பார் போல இருக்கு, எனக்கு எல்லா விஷயமும் முன்னாடியே தெரியும், அரசர் உன்னை இதுக்காக தான் அங்க அனுப்புறாரு அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும், பட் மன்னிச்சுரு அப்படின்னு காலிபிரிம்போர் சொல்றாரு. உங்களோட உள்நோக்கம் தான் என்ன, எதுக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்ல சொன்னீங்க அப்படின்ட்டு இவரு கேட்க, இல்லப்பா அந்த ஒளி இருக்கு பத்தியா, அது மங்கவே மங்காது, சூரியனோட ஒளி கூட மங்கிரும், பட் இந்த ஒளிய வந்து எந்த ஒரு தீய சக்தியாலையும் மங்கடிக்க முடியாது, இதுல நம்ம கேடயங்கள் ஆயுதங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டோம், அதன் மூலியமா எதிரிகளை சீக்கிரமா வெல்ல முடியும், நமக்கும் அழிவு வராது அப்படின்னு காலிபிரிம்போர் தெளிவா சொல்லிடுறாரு. வேற வழி இல்ல, இந்த தாதுக்கள் எப்படியாவது டியூரின் ஒரு சிறிய அளவாவது கொடுத்தாதான் இவங்களோட இனமே இருக்கும்ன்ற மாதிரி எல்ரான் அதை புரிஞ்சுக்கிறாரு. இந்த பக்கம் கிளாட்ரியல் போய் ஹெல்ப்ராண்ட கன்வின்ஸ் பண்ண பாக்குறா, பட் அவன் சண்டை போட்டுட்டே இருக்கான், எனி டைம் நீ என்ன யூஸ் பண்ணிக்கிறதே வேலைய போச்சு, நான் எல்லாம் சண்டைக்கு வர முடியாது அப்படின்னு. இந்த பார் நீ வரலன்னு வச்சுக்கோ, ஏன் போரே நடக்காது, இந்த
மூலகமே அழியறதுக்கு நீதான் காரணம் ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி கிளாட்ரியல் சொல். அதுக்கு ஹால் பிராண்ட், இங்க பாரு நான் யாருன்னு தெரியாது என்னன்னு தெரியாது, நீயாவே நான் அரசர்கிரசர்னு சொல்லிட்டு இருக்க, அந்த ஊரை விட்டு ஓடி வரும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அந்த முழு விஷயம் அந்த உலகத்துக்கு உனக்கு தெரியும் போது நீ கூட என்ன வெறுப்ப, இங்க இருக்க மக்கள் எல்லாரும் என்ன வெறுப்பாங்க, அரசி வெறுப்பாங்க அப்படின்னு சொல்றான். சரி, எந்த விஷயமா இருக்கட்டும் எந்த மர்மமா இருக்கட்டும் இருந்துட்டு போகுது, ஆனா ஒரு ஒளி கிடைக்கணும்னா இருளை தொடர்றதுல எந்த தப்பும் இல்ல, தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நீ எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்ட பெருசா, நீ கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி கிளாட்ரியல் அவன் அவுத்து வச்ச அந்த ஆம்லெட்டை அவன் கிட்டே வச்சிடுறான். சரி, உன் இடுப்புல எந்நேரமும் ஒரு கத்தி இருக்கே, அது என்னன்னு, எங்க அண்ணன் இறந்துட்டாரு, இருள் அவனை கொண்டுடுச்சு, ஆட்கள் அவனை கொண்டுட்டா, அப்போ நீ பழிவாங்கதான் இவ்வளவு துடிச்சிட்டு இருக்க, வெறி புடிச்சு அலையற இல்லையா அப்படிங்கிற ஹாலி பிராண்ட் சொல்லலாம். இல்ல, நான் ஒரு படைக்கு தலைமை தாங்கி இருந்தேன், மொத்த படையுமே என்ன ஏமாத்திருச்சு, உன் அண்ணனுக்காக மத்த எல்லாருக்காகவும் என்ன மன்னிச்சிரு, பட் என்னால வர முடியாது, ஏன்னா நான் சத்தியம் பண்ணிருக்கேன், நான் திரும்பி அந்த நாட்டுக்கு போக மாட்டேன்ட்டு அப்படின்னு ஹால் பிராண்ட் சொல்ல. இதெல்லாம் உண்மை கிடையாது, நான் ஒரு அமைதிக்காக நான் போராடுறேன், ஆரம்பத்துல தீய சக்தியே இல்லாம ஒரு அமைதி இருந்துச்சு பத்தியா, அது எனக்கு வேணும், அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன், உலக மக்களே சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கிளாட்ரியல் சொல்றான். அவ வச்சுட்டு போன ஆம்லெட் எடுத்து இவன் கையில வச்சு பாத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆர்க்ஸ் ஆதாரு எல்லாம் ஊருக்குள்ள வந்துடுறாங்க, இந்த ஊர் தலைவன் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போனா இல்லைங்களா, அவன் போய் மாதார் கிட்ட மண்டிட்டு என்ன ஏத்துக்கோங்க, எங்க மக்களை ஏத்துக்கோங்க, இனிமே நாங்க அடிபணிஞ்சு நடக்கிறோம், எங்களோட உயிர் இருக்க வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா இருப்போம் ஆவோன்னு பேச, என்னைக்கும் நான் சௌரானுக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு அந்த ஊர் தலைவர் சொல்லு. ஆதாருக்கு செம்ம கோவம் வந்து போய் அவனை ஒரே அடி அவன் சுருண்டு விழுந்துடுறான். திரும்ப எந்திரிச்சு, நீ சௌரானா சௌரான் இல்லையா, எனக்கு ஒண்ணும் புரியல, நீ யாரு அப்படிங்கிறான் ஊர் தலைவன். கொடுத்த அடியே பெரிய அடி, அப்ப கூட அந்த ஊர் தலைவன் அடங்கவே மாட்டான். நீ சௌரானோ இல்ல சௌரான் இல்லையோ எதுவா இருக்கட்டும், நான் உனக்கு சேவை செய்யறேன், என்னெல்லாம் ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டக்குன்னு தியோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் பாத்தீங்களா, அவன் கழுத்தை புடிச்சு நீ அறுத்தாதான் நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி ஆதார் சைகையில அவனை முட்டி போட வச்சு ஒரு கத்திய குடுக்கறான் அந்த ஊர் தலைவன் கிட்ட. அந்த ஊர் தலைவனும் கிட்டக்க நெருங்கி வரான், அதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் அருண்டீர் தியோவுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கான், வில்வித்தை கத்து கொடுத்துட்டு இருக்கான். நீ எதுக்கு எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குற, நீ முதல்ல கிளம்ப வேண்டியதானே, இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க சாக போறோம், எப்படி இருந்தாலும் பாதி மக்கள் ஓடி போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, நாங்களா சேர்ந்து இந்த ஆர்க் சின்னத்தையும் இந்த சௌரானையும் அழிக்க முடியாது, ஏன் நீ எங்க கூட இருக்க, ஏற்கனவே எங்க ஊர்ல இருந்து எங்களை பாதுகாக்கிறேன்னு ஒட்டி கேட்டதெல்லாம் போதாதா, எங்க கத்தியோட ஷார்ப் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது போதாதா அப்படிங்க. இல்ல, அந்த கத்தியோட ஷார்ப்புக்கு பின்னாடியும் உங்களோட மனசுக்கு பின்னாடியும் ஒரு மனிதாபிமானம் ஒரு மனுஷத்தன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சதுனாலதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு இந்த வில்வித்தை வேல்வித்தை எல்லாம் கத்துக்கிறதுக்கு 200 வருஷம் ஆச்சு, பட் உனக்கு 14 வயசுலயே இந்த திறமை வந்துருச்சு, நீ கத்துக்கோ, கண்டிப்பா உன்னால எதிர்த்து போராட முடியும்ன்ற மாதிரி பயங்கர என்கரேஜ் பண்றான். சரி, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, நான் உனக்கு ஒண்ணு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்க அந்த கத்தியை காட்டுறான். இதை நான் வேற எங்கேயோ பாத்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சித்தைகள் எல்லாம் மலையில இருக்க சித்தைகள் எல்லாம் பிரிச்சு விடுறான். அங்க பார்த்தா இன்னொரு கத்தி இருக்குங்க, ஒரு கதவு மாதிரி இருக்கு, சோ இது ஒரு கீ மாதிரி அப்படிங்கிறான். இந்த சாவிய வச்சு எதையோ ஒன்னத தொடக்க முடியும், சௌரான் சும்மா கிடையாது, அந்த ஆதார் இங்க தேடி வரான், இந்த நிலத்தை வேணும்னு கேக்குறானா, இந்த இடத்துல ஏதோ ஒன்னு புதஞ்சிருக்கு, முன்னாடி சௌரானுக்கும் மக்களுக்கும் நடந்த போர்ல இந்த இடத்துல ஏதோ ஒன்னு ஒளி புதைக்கப்பட்டிருக்கு, இந்த நிலத்துல நிறைய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் மறைஞ்சிருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதெல்லாம் ஒன்னும் இருக்க முடியாது, நான் முதல்ல இந்த சாவி எடுத்துட்டு போயிட்டு சௌரான் கொடுத்து நான் சரண்டர் ஆயிடுற அந்த ஆதார பாக்க போறேன்ட்டு பிரவுன் வின் கிளம்புறா. அடி பாவி, அவசரப்படாத, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க, நம்மளால கண்டிப்பா அந்த எதிரியே ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு அவளை நிறுத்துறான். இப்பாரு, நல்லா தெரிஞ்சுக்கும், அவங்க திட்டம் எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா அவன் உண்மையானவன் கிடையாது, சரண்டர் ஆற எல்லாரையும் அவன் உயிரோட வச்சிருக்க மாட்டான், ஆர்க்ஸ் செய்ய அவன் சும்மா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான், அவன் நல்லவன் கிடையாது, அவன் வேற எதுக்காகவும் அந்த ஆதார் நம்ம ஊரை சூறையாடிட்டு இருக்கான், ஏதோ ஒண்ணு அவனுக்கு இங்க தேவை, அதை வச்சுதான் அவன் பெரிய விஷயத்த சாதிக்க போறான், நீ அவசரப்படாதன்னு அவளுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்றான். பட் தியோ வச்சிருக்க இதுக்காக தான் வருவாங்களா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான். வேற என்ன வழி இருக்கு சரண்டர் ஆறத தவிர அப்படின்னு பிரவுன்வின் கேக்குறா. இவனுக்கு பதில் சொல்லவே முடியல, என்ன வழி இருக்கு, யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்ல இல்லைங்களா, அங்க இருக்க மக்கள் ட்ரெயின்டு பீப்புள்ஸ் கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது, போர் வீரர்கள் கிடையாது, தனிச்சு நிக்கிறாங்க, அவன் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கான், இன்னைக்கு வருவானா நாளைக்கு வருவானா இந்த நிமிஷம் வருவானான்னு தெரியாது, ரொம்ப நெருங்கி வந்துகிட்டே இருக்கான். இந்த மலைக்கு மேல இருக்கவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, கண்காணிப்பு கோபுரத்துல இருக்கவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்பாரு, சரண்டர் ஆறது போய் அவன் காலில் விழுக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாது, மோர்கோத் போர் பண்ணும் போது நிறைய கண்டங்கள் முழுகிடுச்சு, அதுல நிறைய விஷயங்கள் அவனோட ஆயுதங்கள் எல்லாம் முழுகிடுச்சு, அதுல ஏதோ ஒண்ணு இவன் தேடி வந்துட்டு இருக்கான் ஆதாரு, இது அவன் கையில எக்காரணத்தை கொண்டு கிடைக்க கூடாது அப்படின்னு அரௌண்டிர். அதை தடுக்க என்னடா சக்தி இருக்கு, ஒரு சக்தியும் இல்ல, இன்னும் சீக்கிரத்துல முடிய போகுது, அவன் இங்க வந்தானா இந்த கோபுரத்தையும் இடிச்சு தள்ளிடுவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோபுரத்தை மேல பாக்குறாங்க. கோபுரத்துக்கு மேல என்ன சீக்கிரட் இருக்குன்னு தெரியல, அதோட அந்த சீன் கட் ஆகுது. அந்த பக்கம் காட்டுறாங்க, அருண்
பாண்டியர் மேலதான் பாத்துட்டு இருக்கான், அந்த கோபுரத்தை தான் அவனும் பாத்துட்டு இருக்கான். எல்லாரும் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க, சாரசாரையா பந்தத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டைனிங் டேபிள்ல டியூரினோட நாட்டுக்கு பணி வீரர்கள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பாறையால அமைஞ்சதுங்கிறதுனால தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு வீரன் அதை தவற விட அதை பார்த்து டியூரின் ஹேஹேன்னு சிரிக்கிறான். ஒரு வெயிட்டா டக்குன்னு நழுவ விடுறாங்களே அப்படின்னு கேட்க எல்ரான்டதுக்கு, டே நீ போய் தானே சொன்ன அந்த கல்லு யூஸ் பண்ணி ஒரு புனிதமான கல்லுன்னு சொன்னதெல்லாம் போய் தானே அப்படின்னு கேட்க டியூரின் அதுக்கு, ஆமா ரொம்ப நாளா என் ஒய்ஃப் ஒரு டைனிங் டேபிள் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா, வேற வழி இல்ல இதை தூக்கிட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். என்னடா அரசர் ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே இருக்குதே அப்படின்னு கேட்க, ஆமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்க இருக்க எல்ஸோட உயிர் உன்னோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன, என்னது நான் தான் இந்த எல்ஸ் எல்லாம் காப்பாத்த போறேனா அப்படின்ட்டு டியூரின் கேக்குறான். அவன் தான் ப்ரௌடு பீகாக்காச்சே, திரும்ப திரும்ப அதே வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான். அதுல ஒரு ஆனந்தமா அவனுக்கு, அப்போ முடிவா எல்ஸோட எதிர்காலம் என் கையில தான் இருக்குன்னு சொல்ற அப்படின்ட்டு டியூரின் சொல்ல, ஆமாண்டா அந்த கனிமத்துல கொஞ்சம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா என் ஊர்ல இருக்க மக்கள் என் நாட்டு மக்களை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அத ராஜா குறுக்குறுன்னு பாக்குறாரு. பட் எப்படியோ ஒரு வழியா எல்ரான் டியூரின் கிட்ட அந்த உண்மையை சொல்லிடுறான். டே இப்பவே சந்தோஷப்படாத, எங்க அப்பாவை வேற கன்வின்ஸ் பண்ணணும், அங்க போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு அவரு என்ன சொல்றாரோ அதுக்கப்புறம் உன் நன்றி எல்லாம் சொல்லு, வா ஊரை பார்க்க போலான்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த வெயில்ல இவ்வளவு தூரம் நடந்து போனோமா அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அதுக்கு தீசா கிட்ட டைனிங் டேபிள நான் தான் கொடுத்தேன்னு சொல்றா அப்படின்ட்டு எல்ரான் சொல்ல, இந்த பக்கம் ஹால் பிராண்ட மகாராணி கூப்பிடுறாங்கன்னு ஒரு சேவகர் வந்து சொல்ல, அந்த ஆம்லெட்டை கையில வச்சே பாத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சானோ ஏது நினைச்சானோ அதை ஒரு டேபிள் மேல வச்சுட்டு கிளம்புறான். அந்த ஆம்லெட்டை ஒரு கைகள் வேகமா எடுக்குது, அது யாரோட கைகள்னு தெரியல. இந்த பக்கம் ஹால் பிராண்ட் வந்தோடனே முடிவு பண்ணிட்டாங்க, எல்லாரும் போருக்கு போலான்ட்டு இருக்கிற மூணு கப்பல ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ணி அதுல போலான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இசுல்தீர் படகுக்குள்ள வர உங்க அப்பாவோட ரெக்கமெண்டேஷன்ல தானே உள்ள வந்திருக்கு அப்படின்னு ஓட்டமான அவனை கலாய்க்கே, அதெல்லாம் கிடையாதுரா, என்ன உள்ள விட்டுருக்காங்கன்னா அதுக்கு நான் ஒரு பெரிய காரியம் பண்ணிருக்கேன், ஒருத்த உயிரையே காப்பாத்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்ன இசுல்தீரோட அப்பா பின்னடியே வராரு. அப்பா என்ன குதிரைப்படையில போட போறீங்களா அப்படின்னு கேட்டோன்ன, ஆமா உன குதிரைப்படையில தான் போட போட, போய் குதிரை கடிவாளத்துல இருக்கிற குப்பையெல்லாம் பெருக்கு சாணியெல்லாம் அல்லு அப்படின்ட்டு ஒரு குச்சி எடுத்து குடுக்கறாரு. அதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் கக்க பக்கன்னு சிரிக்கிறானுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மூணு கப்பல்ல ஏற கிளாடியல் சும்மா புயல் மாதிரி ஏறுவா பாருங்க, செம்ம மாசா இருக்கும் ஏறினோன்னு ஹால் பிராண்டுக்கு கைய கொடுக்கறான். அவனும் கை கொடுக்கறான். பாய் மரங்களை அவருங்க மத்திய பூமிக்கு போறோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் என்கரேஜ் ஆயிட்டு பயணத்தை தொடர்றாங்க. வெற்றிகரமான ஸ்ட்ராங்கான கூட்டணியா எப்படியோ கிளாட்ரியலோட எண்ணம் நிறைவேறிடுச்சு. அந்த மூணு படகும் போற அழக அப்படி தூரத்துல லாங் ஷாட்ல இருந்து காட்டுறாங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கு, கண்டிப்பா அடுத்த பார்ட் செம்ம சீனா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching.